நான் வந்து தமிழ்நாட்டில் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் பிறந்த பொண்ணு. அங்கே தான் என்னோடய ஸ்கூல் லைஃப்லாம் இல்லை போச்சு. அங்கே ஸ்கூலில் நான் வந்து 6th படிக்கும்போது எனக்கு நேர்ந்த அனுபவத்தை வந்து சொல்கிறேன். 5th வரைக்கும் நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன். திடீர்னு 6th வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கும்போது எனக்கு வந்து எல்லாமே இங்கிலீஷில் இருந்தது. அதனால் எனக்கு வந்து எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இங்கிலீஷில் படிக்கும்போது எப்படி படிக்கணும் அப்படின்றது வந்து மொத மொதல் எனக்கு எங்களோட பெருமா பொண்ணுங்க ரெண்டு பேர் இருப்பாங்க, அவங்க தான் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த இங்கிலீஷ் மீடியம் செலெக்ஷன் வந்து எப்படின்னா, தனியார் மேனேஜிங் போர்டு ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அதில் வந்து 2 எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்கும் 8th வரைக்கும். அதில் 5th 4 செக்ஷன் இருக்கும் ஒரு ஸ்கூலில், உமேர் ஸ்கூல்லையும் 4 செக்ஷன் இருக்கும். அப்போ 8 கிளாஸில் மொதல் 5 ரேங்க் இருக்கிறவங்களுக்காக தான் செலெக்ஷனில் சீட் கொடுப்பாங்க. அந்த சீட் மூலமாக இங்கிலீஷ் மீடியம் எனக்கு வந்து கிடைச்சது. அப்போல்லாம் ஸ்கூலுங்களில் 3rd வந்து தான் இங்கிலீஷ் இருக்கும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் நாங்கள் ஆல்பபெட்டிக் லெட்டரையும் வந்து ஃபஸ்ட்டு படிப்போம். அப்புறம் ஒரு சின்ன சின்ன கொஸ்டினாக இருக்கிற கேள்வியெலாம் கொடுப்பாங்க இங்கிலீஷில். அப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருவோம். மிச்ச பாடம்லாம் தமிழில் இருக்கும். 6th வரும்போது இங்கிலீஷ் மீடியங்கிறதுனால எல்லா சப்ஜெக்டுமே இங்கிலீஷில் இருக்கும். எங்களுக்கு திடீர்னு இங்கிலீஷில் எல்லாம் படிக்கிறது வந்து முடியாமல் இருந்தது. அப்போ தான் நிறையா வேர்ட்ஸ்க்கு வந்து அர்த்தம் தெரியாதனால டிக்ஷனரியை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த சமயம் தான் நாங்கள் வந்து ஸ்கூலில் வந்து படிச்சுக்கிறோம். 6th படிக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டிக்ஷனரியில் எப்படி கொஞ்சம் வார்த்தையை வந்து மீனிங்ஸ் பார்க்குறது அப்படிங்கிறத உங்களோட சொல்லிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கொஞ்சம் வார்த்தைங்களுக்கு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அபேண்டன் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு மீனிங் பார்க்குறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஏ, இதில் வந்து ஓரத்தில் வந்து ஏவி, அபேண்டன்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் வந்து AVANDON. அப்போ ஏவி வந்து ஃபஸ்ட்டு 2 லெட்டராக இருக்குது. அப்போ அதை வச்சு எங்கே பார்க்கணும், AVANDON அப்படிங்கிற இந்த இடத்த பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது அதில் என்ன எழுதியிருக்கு, கைவிடு தமிழ் அர்த்தம், இங்கிலீஷ் அர்த்தம் வந்து கிவ் அப், விட்டுறது அப்படிங்கிறது தான் அபாண்டன். அப்லேஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம 2nd வார்த்தை அர்த்தம் பார்க்குறோம். அப்போ அப்லேஸ் அப்படிங்கிறதும் இதுவும் ஏபி தான். ஆனால் அதில் வந்து 3rd எழுத்து வந்து என்னது, எல் வந்திருக்கு. அந்த எல் வந்து அல்பபெடிக் லெட்டர் படி எந்த எழுத்துக்கு அடுத்து இல்லை வரும்னா, நம்ம வந்து ஆல்பபெட்டிக் இதை வந்து ஆர்டர் படி சொல்லிட்டே வந்தோன்னா ABCD EFGHIJKKக்கு அடுத்து எல் வரும். அப்போ இந்த இடத்துல கே இந்த எழுத்துலாம் வந்துருச்சு, ஏபிகே அடுத்து ABL ABLAZE இதாக இருக்குது அந்த வார்த்தை அப்லேஸ். அப்போ அதுக்கு அப்ளேஸ்க்கு என்ன அர்த்தம்னா, கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்க தீயை தான் அவங்க வந்து இல்லை சொல்கிறாங்க. அப்ளேஸ் கொழுந்து விட்டு எரியும் நிலையில் அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தைக்கு தமிழில் அர்த்தம். இங்க 3rd வார்த்தை வந்து அப்ரப்ட் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்குறோம். அப்ரப்டுக்கு ஸ்பெல்லிங் வந்து ABRUPT அப்ரப்ட். அப்போ இந்த இடத்துல ஆர் வந்து எப்போ வரும், OPQR வரும். இப்போ ஏவி வந்து இங்கே இருக்குது, அதுலேயே ஓ இருக்குது, ஓக்கடுத்து OPQR எங்களுக்கு வருது, இந்த இடத்துல வருது. அதில் வரிசையாக வந்து பார்த்துட்டே வரும்போது அப்ரப்ட் ABRUPT அப்ரப்ட்னா திடீர்னு, எதிர்பாராமல் நடக்கிறது தான் அப்ரப்ட், அன்எக்ஸ்பெக்டட் சடன். இப்போ 3rd வார்த்தை சொல்லிட்டோம். அட்ராசிட்டி, அட்ராசிட்டிக்கு ஸ்பெல்லிங் வந்து ATROCITY அட்ராசிட்டி. அப்போ அந்த வார்த்தை வந்து ஏடி அப்படின்னு இதில் டிக்ஷனரியில் ஓரத்தில் இருக்க லெட்டரில் ஃபஸ்ட்டு 2 லெட்டர் ஏடியில் பார்க்கணும். அடுத்த லெட்டர் வந்து 6 இருக்குது,
ஆர் வந்து எப்போ வரும் ஓபிக்யூஆர் அப்போ இந்த இடத்துல ஹெச் தான் வந்திருக்கு அதனால் இது கிடையாது அடுத்து இதே இதில் எல்லுக்கு அடுத்து ஆர் வந்து வர்ற வார்த்தை இல்லை எல்எம் அந்த நடுவில் வார்த்தைங்க இல்லை அட்ராசிட்டி ATROCITY இந்த இருக்குது அக்கிரமம் கொடுமை குரியல்டி அடுத்த வார்த்தை வந்து பிளிங்க் பிளிங்க்கான ஸ்பெல்லிங் வந்து BLINK அப்போ பிஎல்ல முதல்ல பார்க்கணும் BLA வந்திருக்கு இந்த இதில் அதனால் இந்த இடத்துல வந்து அந்த எழுத்து இது வார்த்தை வந்து வராது அடுத்த செக்ஷன் பார்த்தா BLO வந்துருச்சு ஏக்கு அடுத்து ஓ வந்துருச்சு நடுவில் வந்து இத்தனை இதுக்குள்ளே தான் அந்த ஐ வந்து இருக்கணும் ABCDEFIFGHI அப்போ ஹெச்சுக்கு அடுத்து ஐ வருது இந்த இடத்துல அதனால் வரும்போது ஏல வல்ல இந்த ஓவில் வர்ற இடத்துக்கிட்டத்தில் தான் BLINK ஏக்கும் ஓக்கும் இடையில அந்த ஐ இருக்குது அதனால் அந்த வார்த்தை வந்து BLINK வந்து இங்கே வருது இப்படி தான் பார்க்கணும் பிளிங்க்கான அர்த்தம் வந்து கண் சிமிட்டுறது விங்க் இங்கிலீஷில் விங்க் யுவர் ஐஸ் அப்படின்னா கண்ணை சிமிட்டு அப்படின்னு அர்த்தம் அடுத்த வார்த்தை பக்பியர் பக்பியர் வந்து கண்டுபிடிக்கணும் அதை இப்படியே பார்த்துட்டே வரும்போது PUG அப்படிங்கிறது இங்கே இருக்குது இந்த எழுத்து அப்போ பியூஜி இல்லையில் பார்த்துட்டே வரும்போது பக்பியர் BUGBEAR பக்பியர் மீனிங் வந்து இமேஜினரி சோர்ஸ் ஆஃப் ஃபியர் இங்கிலீஷில் தமிழில் வந்து வீண் பயத்திற்கான காரணம் இதுதான் பக்பியரோட மீனிங் அடுத்த வார்த்தை கண்டெம்ட் CONTEMPT கண்டெம்ட் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ பார்த்தோம்னா CON இருக்கிற பக்கமாக நம்ம எடுத்துக்கணும் டிக்ஷனரியில் CON அதுக்கடுத்து CON அடுத்து டீங்கிற எழுத்து வந்து வருது அது எப்போ வரும் ST அந்த மாதிரி இல்லை அல்ஃபபெட் லெட்டர்லாம் வரும் இப்போ இந்த இடத்துல வந்து கண்டெம்ட் இந்த வார்த்தை வந்து CONல இந்த இடத்துல வருது CONTEMPT அதுக்கு மீனிங் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் இகழ்ச்சி டெய்லிஜென்ஸ் நெக்ஸ்ட் வேர்ட் அதுக்கு மீனிங் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பார்க்கணும் DIL DIL எப்போ வருது இப்படியே நம்ம ஓரத்தில் பார்த்துட்டு வரும்போது DIG வார்த்தையாக இருக்குது அதுக்கடுத்து DIM போட்டாங்க ஆனால் இதுக்கு நடுவில் தான் ஜிக்கும் எம்முக்கும் நடுவில் எல் இருக்கிற வார்த்தை இருக்கும் அப்போ நம்ம வரிசையாக பார்த்துட்டே வரும்போது இங்கேருந்து வந்துருச்சு டைலப்பிடேட்டர் வரிசையாக பார்த்துட்டே வரும்போது டைலேட் டைலிஜென்ஸ் இந்த வார்த்தை இங்கே வருது டைலிஜென்ஸ் கேர்ஃபுல் அட்டென்ஷன் தமிழில் வந்து சிரத்தை ஊக்கம் அடுத்த வார்த்தை வந்து எலைட் எலைட் ஸ்பெல்லிங் வந்து ELITE எலைட் அப்போ நம்ம பார்க்கும்போது எங்கே இஎல் போட்ட லெட்டர் வருதுன்னு பார்க்கணும் டிக்ஷனரியில் ஓரத்தில் வந்து ELE வந்திருக்கு அப்போ அதுக்கடுத்த செக்ஷனை பார்க்கணும் இதுலேயும் வந்து ELE இது அதுக்கடுத்தது வந்து EMP வந்துருச்சு அப்போ இந்த ரெண்டு இதுக்கும் நடுவில் தான் அந்த வார்த்தை வந்து வரணும் அதாவது எல்லுக்கும் எம்முக்கும் ELMல வந்து நம்ம பார்த்துட்டே வரோம் EL பார்த்துட்டே வரும்போது இந்த இருக்குது ELITE எலைட் எலைட்டுக்கு மீனிங் வந்து பெஸ்ட் பார்ட் ஆஃப் சொசைட்டி சிறந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம்
பெஸ்ட் அமாங் த பீப்புள், மிகச்சிறந்தவர் அப்படின்னு அர்த்தம் எலைட். படிக்கும்போது நாங்கள் என்ன செய்வோம்னா, ஒரு பேராகிராஃப் அப்படின்னு எடுத்தோன்னா நாங்கள் முதல்ல பேராகிராஃபை வாசிப்போம். எந்த புக்கில் எடுத்தாலும் இங்கிலீஷில் கொடுத்துருக்கத அதை வாசித்து, எந்த இடத்துல வரும்போது எங்களுக்கு என்ன வார்த்தை தெரியலையோ அந்த வார்த்தையில் அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். இப்போ சப்போஸ் நம்ம வந்து கான்டினென்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. அந்த கான்டினென்ட்டுக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னா அதை வந்து டிக்ஷனரியில எடுத்து பார்ப்போம். அந்த கான்டினென்ட்டை அடியில் வந்து கான்டினென்ட் அப்படின்னு ஸ்பெல்லிங் எழுதியிருந்தாங்கன்னா அதுக்கு அடியில் கோடு போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதுக்கு வந்து முதல்ல அண்டர்லைன் பண்ணுவோம். பண்ணிவிட்டு டிக்ஷனரி எடுத்து பார்ப்போம். பார்த்து அந்த எந்த தெரியாத வார்த்தையோ அதுக்கு மேலே தமிழ்லேயே நாங்கள் வந்து அர்த்தம் எழுதி வச்சுக்கிறோம். அப்போ வந்து நாங்கள் எப்பப்போ அந்த குஸ்டினை படிக்கிறோமோ நம்மளுக்கு வந்து அந்த தமிழ் வார்த்தையோட அந்த வார்த்தை வந்து தெரிஞ்சுக்கிறோம். தெரியும்போது இன்னும் ஈஸியாக எப்போ நம்ம நினச்சோனாலும் அந்த தமிழ் மீனிங் வந்து அந்த வார்த்தைக்கான தமிழ் மீனிங் வந்து எங்களுக்குல நல்லா அதுவாகவே நம்மளுக்குல பதிஞ்சிருக்கோம் மூளையில். நாங்கள் இப்படி தான் வந்து இப்படி படிக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக மீனிங்ஸ் தெரியும். அதே நேரத்தில் நம்மளுடைய வொக்காபுலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்மளால் வந்து அடுத்த தடவை அதே வார்த்தையெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக வந்து எல்லாமே அதனோட மீனிங்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கோம். அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கழித்து எங்களுக்கு இப்படியே பழகி நாங்கள் வந்து எங்களோட ஸ்கூல் படிப்பில் வந்து நல்லா திருப்பி படிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து எல்லோரும் கேட்கலாம், டிக்ஷனரி என்னத்துக்கு அதை எடுத்துகிட்டு ஒரு ஃபோன் அடிச்சு இல்லை ஒரு கூகுளில்லாம் மீனிங் அப்படின்னு ஒரு சர்ச் போட்டனாலே வந்துருமே அப்படின்னு சொல்லிடலாம். எல்லோரும் நினைக்கலாம், ஃபோன் வச்சுருக்கவங்களுக்கு அது ஈஸி. ஒரு கொஞ்சம் பசங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கோ இல்லை அதுக்கப்புறம் மேல் படிப்புக்கு இங்கிலீஷில் தான் படிக்கணுங்கிற நிலமை வரும்போது கண்டிப்பாக ஒரு டிக்ஷனரியை வச்சுக்கிட்டோன்னா பக்கத்தில் படிக்கிறது வந்து ஈஸி. இது மாதிரி எல்லாருமே கொஞ்சம் டிக்ஷனரியை யூஸ் பண்ணிக்கோங்க.